என்ன சமையலோ. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர் இயற்கை வாழ்வியல் நிபுணர் ஆர். சரவணன் அவர்கள். என்ன சமையலோ. வணக்கம் நேயர்களே, இன்றைய என்ன சமையலோ நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற உணவு பலாப்பழம் மில்க் ஷேக். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு நபருக்கு 3 பலாசொலை, 200 ml அல்லது 300 ml தேங்காய்ப்பால், 4 ஏலக்காய். இந்த பலாப்பழம் சுவை ஊட்டுறதுக்கு கூட வந்து ஒரு சின்ன அளவு 1/2 சப்போட்டா பழம் சேர்த்துட்டோம்னா இந்த பலாப்பழம் மிகவும் சுவையாக இருக்கும். இந்த முக்கணின்றது ரொம்ப முக்கியமான உணவு. எதெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அந்த கோடை காலத்தை சாப்பிட்டாக்கா நம்ம சக்தி வீணாவது முதல்ல தடுத்து நிறுத்தும். ரெண்டாவது, கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா பழங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிக சர்க்கரை சத்து உள்ள பழங்களாக இருக்கும். உடம்புக்கு அதிக சக்தி ஏற்படுத்தி கொடுக்குறதால நமக்கு எந்த வகையிலும் சத்து குறைபாடு இல்லாமல் உடம்பு வந்து அதே நிலையில் தக்க வச்சுக்கும். இதில் எல்லாமே பீட்டோ கரோட்டின் அப்படின்னக்கூடிய இயற்கை வேதிப்பொருள் இருக்கிறதால வயதாவதை தடுத்து நிறுத்தும். அதனால தான் இதை வந்து முக்கியமாக நம்ம சொல்கிறோம். இதை எப்படி தயாரிக்கலாம்னு பார்ப்போம். நீங்கள் எடுத்துக்கிட்ட 4 அல்லது 3 பலாசொலையை அந்த 300 ml தேங்காய்ப்பால் கூட கலந்து மிக்சியில் போட்டு ஜூஸாக கலந்துக்கணும். கலக்கும்போது இதில் வந்து அந்த ஏலக்காயும் சேர்த்து அடிச்சிக்கலாம். இதை வடிகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பழங்களில் செய்யக்கூடிய எந்த சுவைநீரையும் எந்த மில்க் ஷேக்கையும் வடிகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. காய்கறிகளில் அல்லது கீரைகளில் செய்யக்கூடிய ஜூஸை மட்டும்தான் நீங்கள் வடிகட்டணும். காரணம், அந்த சக்கையை வந்து உங்களால் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நாக்கில் பல்ல தட்டுப்படும், அதுக்காக தான். மற்றபடி உடலுக்கு எதுவும் கெடுதலை விளைவிக்காது. கீரைகளில் அல்லது காய்கறிகளில் செய்யக்கூடிய ஜூஸ் மட்டும்தான் நீங்கள் வடிகட்டணும். பழங்களில் செய்யக்கூடிய ஜூஸை வடிகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, வடிகட்டக்கூடாது. இதை இப்படி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து அதிக சர்க்கரை சத்து உள்ளே போகும்போது உடனடியாக வந்து சக்தி உடம்புக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கு தான் செரிமானத்தன்மையும் சர்க்கரையும் வந்து அதிகம் தேவை, சீக்கிரமாக நடக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு வந்து உடனே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஜூஸ் குடித்து 5 நிமிஷத்தில் குழந்தைங்க விளையாடுறதை நீங்கள் உடனே பார்க்கலாம். பள்ளியிலேருந்து சோர்ந்து வருவாங்க, அவங்ககிட்ட ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சின்னா குடிச்சிட்டு அடுத்த டம்ளர் கேட்பாங்க. அதையும் குடிச்சின்னா குடிச்சிட்டு உடனே போய் விளையாட போடுவாங்க. உங்கள்கிட்ட எந்த பதிலும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க. அந்தளவுக்கு வந்து அதிகமாக வந்து குழந்தைங்கள் விரும்பக்கூடிய பழங்களில் பலாப்பழமும் ஒரு பழம். இந்த பலாப்பழத்தை சுவையிட்டதுக்கு கொஞ்சோண்டு சப்போட்டா சேர்க்கணும் சொன்னேன். சப்போட்டா இல்லாமலும் சாப்பிட்லாம். கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்களை தனிப்பழமாகவோ இல்லை பழ காம்பினேஷன் 3-4 பழங்களாக சேர்ந்தாவும் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் நன்மை பயக்கும். தனிப்பழமாக சாப்பிடும்போது அந்தந்த தனிப்பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அருகாமையில் உள்ள கடையில் எந்தெந்த பழங்கள்லாம் நிறையா கிடைக்குதோ அதெல்லாம் ஜூஸாக மாற்றி கொடுத்துருங்க. அதனால தான் தொடர்ந்து பழங்களாக சொல்லிட்டு வரேன். கோடை காலத்தில் நிறையா பழங்கள், வெள்ளரி பழம் இது மாதிரி நிறைய கிடைக்கும். ஒவ்வொன்றும் சொல்லிட்டே வரேன். எது போட்டு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.